ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெஷலான பைக் மாடல் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மாடலில் இருக்க ஒரு எலக்ட்ரிக் பைக்காக தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் இருக்க எலக்ட்ரிக் பைக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொமாக்கி M5. இந்த கொமாக்கி M5 வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இது வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80-90 ரேஞ்சு போகும். ஸ்போர்ட்ஸ் மாடல் இ பைக்குன்றனால உங்களுக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80-90 ரேஞ்சு போகும். அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 100-110 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் கிடைக்கும். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல மாட்டேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் சொல்கிறேன் வீடியோ கடைசியில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பைக்கோட ஓவரியும் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் வந்து கீபோர்டு ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து இதான் வந்து டிஸ்பிளே உங்களுக்கு. இந்த டிஸ்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது அப்படிங்கிறது வந்து அதில் அதில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நமக்கு சார்ஜ் குறைய குறைய அதில் வந்து பாயிண்ட் குறையும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே காட்டுற மாதிரி தான் பாசிங் லைட்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்தில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனோட பட்டன் கொடுத்துருக்காங்க. எந்த பைக்லேயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார்க்கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாங் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேயே ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிரேக் ஆயில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேறு ஹை லெவல் ரேஞ்சில் என்ன இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்காக அந்த ஆயில் இருக்கும்போது, பிரேக்கிங் ஆயில் இருக்கும்போது உங்களுக்கு பிரேக்கிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன் பட்டனும், ஃபஸ்ட் மோட் செகண்ட் மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டனும் இருக்குது. ஓகே காய்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காமனாக பார்க்குறது தான். சரி, இதில் என்னடா ஸ்பெஷலு அப்படின்லாம் நினைக்கிறீங்க, நான் வந்து இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டணுங்கிறதுக்காக ஃபுல்லாக காட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான். ஸோ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்க்கு ஆயிலும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீ. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ரிமோட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மோல்டட் டைப்பில் வந்து வேறு லெவலில் இருக்குது. உண்மையுமே சூப்பராக இருக்குங்க கொமாக்கியில். இந்த கொமாக்கி M5 மாடலில் இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா அந்த மோல்டிங் பண்ணி வந்ததுனால ஒரு சூப்பராக இருக்குது. மழையில் மழை பெய்யும் போது நனைஞ்சாலும் அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது. அந்த பவர் சிம்பிள் மாதிரி இருக்க நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். நீங்கள் கீ போட தேவையில்லை. அது கீழே இருக்க பட்டன் அன்லாக் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில் வந்து கொமாக்கி M5 வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். உண்மையிலுமே ரிமோட்டிங் சிஸ்டமும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோல் டேங்க் பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இடத்துல கூட்ஸ் வச்சுருக்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாகவே இருக்கும். நம்ம எதாவது வாங்குகிறோம், நோட்டு வைக்கிறோம், புக் வைக்கிறோம் அப்படின்னா கூட உள்ளே வச்சுக்கலாம். ஒரு பேப்பர்ஸ் வைக்கிறோம்,
முக்கியமான ஃபைல்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா கூட உள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குட்டாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் நீங்கள் நம்ம டீசல் டேங்க் இருக்கும், பெட்ரோல் டேங்க் ஆர் டீசல் டேங்க் ஏதோ சம்திங் அதில் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஏன் அங்கே கொடுத்தது ஒரு பெனிஃபிட்னா, இப்போ மழை பெய்யுது நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, மழை பெய்யுது அப்படின்னா கூட அது நனையாது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நனைஞ்சி அது ஃபால்ட் ஆகாமல் இருக்கும். அது ஒரு பர்பஸ் வந்து இதில் வேறு லெவல்னு சொல்லலாம், சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த கொமாக்கி M5 அப்படின்ற பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் வந்து நம்ம வந்து சீட்டையும் வந்து நம்ம இன்ஜின் பைக் மாதிரி எதுவும் சீட்டும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லிடலாம், உண்மையிலுமே சூப்பராக தாங்க இருக்குது கண்டிப்பாக. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் வைக்கிற மாதிரி அந்த கேரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ராவலிங்லாம் போகிறவங்க, எனக்கு ட்ராவலிங்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் பேக் வச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி டெயில் லேம்ப். இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது அந்த டெயில் லைட் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது, ஆனால் அது பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா அதில் எரியும்போது லைட் வந்து சூப்பராக உங்களுக்கு காட்டும். அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் இருக்கும், எல்லாமே மொத்தமாக ஒரு செட்டு மாதிரி கனெக்ட் ஆகியிருக்கு சைட் ஸ்டாண்டு எல்லாமே. இது இந்த வண்டியோட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை வந்து கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த சைட்லாம் பேட்டரி கவர் பண்ணியிருக்க சைடு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஸ்டீலு, உங்களுக்கு கீழே போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு முதல்ல அடிப்படாது. ஏன் நாங்கள் வந்துட்டு ஒரு இபைக் வந்து இப்படி சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் கிடைக்கிற மைலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற காசுக்கு கண்டிப்பாக வந்து இபைக் வந்து நான் ஒருத்தனே சொல்லுவேன், ஏன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லோட சார்ஜும் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆகாது. டிஸ்க் பார்த்திங்கன்னா டிஸ்க் பேட் வந்து இதில் பெருசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பெரிய சைஸில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டயர் சைஸ் சொல்லிடுறேன், டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 120x70/12 இருக்குது. டயர் சைஸும் இதில் வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஸ்போர்ட்ஸ் மாடலில் ஒரு நல்ல இபைக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கவங்க, ஆஃபீஸ் வந்து போகிறவங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கொமாக்கி M5 வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், சஸ்பென்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மாடலில் வேணும் ஆனால் வந்து ஒரு இபைக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் இருக்கிறது தான் விரும்புவாங்க, ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து அதான் பிடிக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நீங்கள் கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாய்க்குள்ளே தான் செலவே ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு இந்த மைலேஜ் கிடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 150 ரூபா செலவு பண்ணுறது, 12 ரூபா செலவு பண்ணுற இடத்துல ஏன் தேவையில்லாம வேஸ்ட்டாக 150 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக தான் வந்து இபைக் வந்து நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம் மக்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து பைக் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் நான் வந்து ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டேன் வண்டியை பற்றி. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 97,000 ரூபா. 97,000 ரூபா காசுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடல் இ பைக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80-90 ரேஞ்ச் ஸ்பீட் போகும். ஸோ அதனால் 97,000 ரூபா காசுக்கு இந்த ஸ்பீடு வந்து போகிறதும் அதே மாதிரி உங்களுக்கு 100-110 ரேஞ்ச் மைலேஜ் கிடைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு தான். ஸோ அதனால் இந்த கொமாக்கி M5 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் இபைக் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து செம்ம சாய்ஸாக இருக்கும். எனக்கு வந்து இந்த காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து என்ன இன்னொரு ப்ளஸ் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ப்ளூடூத்தும் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பைக்கில், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பேட்டரி வந்து நம்ம வந்து
டிட்டாச்சபிள் தான், ரிமூவ் பண்ணியும் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக இல்லாமல் நீங்கள் பைக்கோடவும் சார்ஜ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சார்ஜர்லேயே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதுவும் தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வச்சு ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் இ பைக்குக்கு கொமாக்கி M5 வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட HM Ebikess சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.